உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். தியானம் ஏன் இவ்வளோ முக்கியமாக பார்க்கப்படுது? ஒரு சாதாரண மனிதன் இறைநிலைக்கு வர்றதுக்கு முதல் கட்டம் தியானம். இந்த முதல் கட்ட தியானத்திலே மூணு முறைகள் இருக்கு. உருவத்தை லிங்கத்தை மட்டும்தான் பார்க்கணும். அந்த லிங்கத்தை தவிர பக்கத்தில் ஒருத்தன் அருவாள் எடுத்து வெட்ட வந்தாலும் இவனுக்கு தெரியக்கூடாது. எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு முத்திரை நம்ம பண்ணோம், அந்த நிலையில தியானம் பண்ணோம் அப்படின்னா சரியாயிடும். நம்ம முத்திரை சின்முத்திரையை பார்க்கணும். இந்த சின்முத்திரைங்கிறது இப்படி தான் இருக்கும், இப்படி இருக்கக்கூடாது. ஓ, இப்படி இருந்தால் தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்தவுடனே இதில் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் இந்த இடத்துல ஒரு மின்காந்தம் இருக்கும். எதிர்விசை காந்தத்தை வைக்கும்போது இப்படி தள்ளும். அதை மாதிரி இந்த விரலில் அப்படியே தள்ளும். அனுபவத்தில் ஒரு முத்திரையை நான் இதை எல்லாரும் படிக்காதீங்க, இது ஒரு ஆபத்தான முத்திரை. முத்திரை வந்து இது பிராண முத்திரை. பிராண ஐக்கியம் சமர்ப்பியாமி சிவபெருமானை கும்பிட்டுட்டு இதைத்தான் சொல்லுவோம். பிராண ஐக்கியம் சமர்ப்பியாமி. இந்த விரலை பிரிக்கலாம், இந்த விரலை பிரிக்கலாம், இந்த விரலை பிரிக்கலாம், இந்த விரலை என்னைக்கு பிரிக்கமோ அதிலிருந்து 48 நாள் உயிர் பிரிஞ்சிடும். சூப்பர் சார் ரஜினிகாந்த், அவருடைய நிறைய புகைப்படங்களில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நீங்கள் சொன்ன இந்த முத்திரை, இவர் ஆன்மீகவாதி ஆனதுக்கு இந்த முத்திரை தான் காரணமா? அவர் வந்து பெரிய மகான்னு கூட சொல்லலாம். இறைவனை உணர்ந்து எந்த நேரமும் அவர் சிந்தனையில் இருக்கார். அதனால் அந்த முத்திரைகள் பிரயோகம் அவர்கிட்ட அதிகமாக இருக்கு. அந்த ஆன்மீக லைனுக்குள்ளே போனதுனால தான் அவர் அரசியல் பக்கம் வரல. ஆன்மீக லைனில் போனால் யாருமே அரசியல் பக்கம் வர விரும்ப மாட்டாங்க. பல காலங்களை நம்மளை சீரழிச்சு கொண்டிருந்த திரைப்படத்தில் உத்தரவாசம் போட வச்சு அத்தனை பேரையும் விபூதி பூசை வச்சு ஒரு பெரிய குருநாதரனே சொல்லலாம். இறைவனை உணர்ந்து எந்த நேரமும் அவர் சிந்தனையில் இருக்கார். அதனால் அந்த முத்திரைகள் பிரயோகம் அவர்கிட்ட அதிகமாக இருக்கு. முழு எண்ணங்களும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் அந்த ஆன்மீகத்தை விட்டு விலகாது. அண்ணாமலையனோட நினைவு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்க போகிறோம். முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியானம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான விஷயம், ஏன் தியானம் பண்ணணும், சித்தர்கள் தியானம் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு காலத்தில் வந்து தியானம் அப்படின்றது ரொம்ப தமிழகத்தில் ரொம்ப பெருசாக பேசப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா? ஆனால் நடுவில் தியானம் அப்படின்ற ஒரு விஷயம் அழிஞ்சு போயிருச்சு, இல்லவே இல்லை. இப்போ மறுபடியும் டாக்டர்ஸ் முதற்கொண்டு எல்லாரும் சொல்கிறது காலையில் தியானம் பண்ணுங்கள், உடல் ரொம்ப தூய்மையாயிடும், ரொம்ப சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தியானம் ஏன் இவ்வளோ முக்கியமாக பார்க்கப்படுது? தியானம்ங்கிறது பல வகைப்படும். தியானம்ங்கிறது ஒன்று அல்ல. குறிப்பாக நம்ம மூன்று வகையான தியானங்கள் இன்றைக்கு நாட்டில் அத்தியாவசியம். முதல் நிலை வந்து சித்தரை பற்றி எடுத்துக்கணும். சித்தர்கள் தியானம் இருக்கிறது வந்து ஒரு சாதாரண மனிதன் இறைநிலைக்கு வர்றதுக்கு முதல் கட்டம் தியானம். இந்த முதல் கட்ட தியானத்திலே மூணு முறைகள் இருக்கு. உலக சஞ்சாரத்தை விட்டு ஒரு அமைதியான நிலைக்கு வரணும். இதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 ஆகும். இந்த தொடர்ந்து நம்ம தியானம் பண்ணணும். ஆமாம், 3 ஆகும். இந்த 3 காலத்தில் சிவபெருமானுடைய அந்த உருவத்தை லிங்கத்தை மட்டும்தான் கவனிக்கணும். அந்த லிங்கத்தை தவிர பக்கத்தில் ஒருத்தன் அருவாள் எடுத்து வெட்ட வந்தாலும் இவனுக்கு தெரியக்கூடாது. இதையே குறிப்பாக பார்த்து தியானம் பண்ணும், இல்லை ஒரு ஒளிப்பிளம்பை பார்த்து தியானம் பண்ணும். இது எதுக்குன்னா, நம்ம அங்கங்கள் பூரா நம்மகிட்ட ஒருநிலைப்பட்டு எந்த பொருளை பார்க்கமோ அந்த நிலையை கொண்டு வரதுக்கு மட்டும்தான். அடுத்தாக்கில் உள் உடம்புகளை பூரா தியானத்துக்குள்ளே கொண்டு வரணும். நம்ம கண்ட்ரோலுக்கு அந்த காலகட்டத்தில் இந்த முடி வளராது. முடியை கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமை, இந்திரியத்தை கட்டுப்படுத்த நிலைமை, உடல் வளர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடியது, அடுத்து பசியை கட்டுப்படுத்தக்கூடியது, அடுத்து மூளை அதிகமாக கேன்சர் பண்ண விடாமல், கேன்சருங்கிறது வளர்ச்சி அடைய விடாமல் கட்டுப்படுது. அதான் சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எலும்பு தோலமாக தான் இருப்பாங்க. அந்த நிலைமை கொண்டு வர்றது, இதை கட்டுப்படுத்துறதுக்கு இது ஒரு தியானம். 3, இந்த ஆத்மாவில் உள்ள பிராணனையும் அபானனையும் சேர்த்து வெளியே கொண்டு வரணும். உடம்பு அங்கேயே இருக்கும். அபானனும் உணர்ச்சிகளுக்குள்ளது, தியானமும் உணர்வுகளுக்குள்ளது. உணர்ச்சி வேற, உணர்வு வேறு. உணர்வுங்கிறது பார்த்தா தெரியக்கூடியது, உணர்ச்சிங்கிறது தொட்டால் இந்த அடி இருக்கல இந்த அடியை உணரக்கூடியது. இந்த ரெண்டையும் ஒன்று கலந்து பிரவேசம் பண்ணக்கூடியது. இந்த பயிற்சியில் தான் அடியனுக்கு அந்த அருள் சித்து கிடச்சிருக்கு. ரொம்ப தொலைதூரத்தில் உள்ள கிடைக்கக்கூடிய சித்து இந்த ஒரு சித்து. இப்போ பிராணனையும் அபானனையும் சேர்த்து வெளியே கொண்டு வரணும்.
இதுக்கு ஒரு மூன்றாண்டு காலம், மூன்றாண்டு காலம் தியானம் பண்ணாதான் இறைநிலையில் ஒன்றிடணும். ஒன்றி அந்த சிவபெருமான் நினச்சி வெளியே அந்த சிவபெருமான் அந்த ஆத்மா சுற்றி சுற்றி வரும். அங்கே அபிஷேகம் அதோடு அந்த சிவபெருமானோட ஆலிங்கனம் ஆயிடணும், அதோட இரண்டரை கலந்துரணும். கலக்கும்போது அங்கே அபிஷேகம் பண்ணுறவங்க பூரா அந்த உடம்புல தெரியும். இதுதான் இறைநிலை கலவைன்னு பேர். இந்த இதுதான் தியானம். அடுத்தபடியாக உள்ள தியானம் இன்றைய உள்ள சமுதாயத்துக்கு, வெளியே போயிட்டு வேலைக்கு வந்து வீட்டுக்கு வந்த உடனே மனைவி அதை வாங்கிட்டு வரலையா, இதை வாங்கிட்டு வரலையா, காரணம் ஆடம்பரம். ஆடம்பரத்துக்கு தகுந்தாங்களே இவங்க வளர்ச்சி, வரவுக்கு மேலே செலவு. அப்போ அதில் மனக்கவலைகள் ஏற்படும். அந்த மனக்கவலைகளை மூலமாக நமக்கு நோய்கள் ஏற்படும். அந்த நோய்கள் வராத வண்ணம் தன்னை அமைதிப்படுத்தக்கூடிய இன்றைய உள்ள தியானம். அடுத்து மருத்துவர்கள் சொல்லக்கூடியது, நோய் வந்ததுக்கப்புறம் அவரை போய் பார்ப்பாங்க, நீங்கள் தினமும் தியானம் பண்ணுங்க. அப்போ எந்த சிந்தனையும் இல்லாமல் அமைதியாக ஒரு மைனூட்டாக ஒரு இசையை போட்டுக்கிட்டு, இப்போ காலம்பரம் இருக்கானா ஒரு பூபால இசையை போட்டுக்கிட்டு தியானம் பண்ணுறது, இது மருத்துவர்கள் சொல்லக்கூடிய தியானம். இந்த முதல்ல உள்ள தியானத்தை பண்ணோம்னா நமக்கு எந்த நோயுமே கிடையாது. இன்றைக்கி மருத்துவர்கள் சொல்லக்கூடியது கடைசி நிலை தியானம், அமைதியாக இருங்க, எதுவுமே பேசாதீ. இதைத்தான் சிவனேன்னு இறப்பா, எதுக்கு போய் மனச்சஞ்சலப்படுத, எல்லாம் அவன் காரியம், அவன் அசையாமல் எந்த இதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனேன்னு இரு, அந்த ஒரு வார்த்தை இப்போ மருத்துவர்கள் சொல்லக்கூடிய தியானம். இதுதான் தியானத்தினுடைய பொருள். சார், இப்போ நிறைய முத்திரைகள் சொல்கிறாங்க. முத்திரைகள், ஆமாம், ஒரு ஒரு முத்திரைக்கும் ஒரு ஒரு பலனும் சொல்கிறாங்க, பயனும் சொல்கிறாங்க. இது உண்மையா? நம்ம வந்து உடம்புல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு முத்திரை நம்ம பண்ணோம், அந்த நிலையில் தியானம் பண்ணோம் அப்படின்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க, இது உண்மையா சார்? தியானம்னு சொல்லும் போது நம்ம முத்திரை சின்முத்திரையை பார்க்குறோம். இந்த சின்முத்திரைங்கிறது இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. ஓ, இப்படி இருந்தால் தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்தவுடனே இதில் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் இந்த இடத்துல ஒரு மின்காந்தம் வரும், அப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எதிர் விசை காந்தத்தை வைக்கும்போது இப்படி தள்ளும், அதை மாதிரி இந்த விரலில் அப்படியே தள்ளும், இப்படி நல்லா இப்படி வைக்கணும். வைக்க வைக்க நம்ம உடம்புல அந்த மின்காந்த சக்திகள் ஏறும். அடுத்தாக்கில் மின்னால் உள்ள காலத்தில் எழுதும் போது பார்த்திங்கன்னா அந்த கை விரல் மேலிங்கிலையும் வரும், இது ஒரு முத்திரை. இப்படி பழைய எழுத்துக்கள் நம்மகிட்ட, அந்த எழுத்துக்கள்லாம் இன்றைக்கி அழிச்சிட்டாங்க. உலகத்தில் எல்லா மொழிகளையும் பார்த்திங்கன்னா அந்த எழுத்துக்கள் வரும். இப்போ கன்னடத்தை பார்த்தீங்கன்னா அந்த எழுத்துக்கள் வந்து வளைஞ்சு வளர்க்கும். தெலுங்கை பார்த்தீங்கன்னா வளைஞ்சு வளைஞ்சிருக்கும். எந்த நாட்டிலையும் எழுத்துக்கள் சீர்திறம் இல்லை, தமிழகத்திலும் பண்ணிட்டாங்க. அது நம்ம ரஷ்யல் நம்ம அந்த மாதிரி எழுதணும்னா அது ஒரு முத்திரை. சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உட்காந்து செய்யக்கூடிய சாப்பாடு இன்றைக்கி அதெல்லாம் விட்டுட்டு கரண்டிட்டு வச்சு சொல்லணும், அது ஒரு முத்திரை. இப்படி பலவான முத்திரைகள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ என்னுடைய அனுபவத்தில் ஒரு முத்திரையை நான், இதை எல்லோரும் படிக்காதீங்க, இது ஒரு ஆபத்தான முத்திரை. இந்த முத்திரை வந்து இது பிராண முத்திரை, பிராண ஐக்கியம் சமர்ப்பியாமி. சிவபெருமானை கும்பிட்டுட்டு இதைத்தான் சொல்லுவோம், பிராண ஐக்கியம் சமர்ப்பியாமி. இந்த விரலை பிரிக்கலாம், இந்த விரலை பிரிக்கலாம், இந்த விரலை பிரிக்கலாம், இந்த விரலை என்றைக்கு பிரிக்கமோ அதிலிருந்து 48 நாள் உயிர் பிரிஞ்சிடும். இப்போ நான் செஞ்சோம்னு யாரும் இதை செஞ்சு பார்க்காதிய, வாழ்க்கையில் சிக்கல். ஆனால் கடவுள்கிட்ட வந்து பெரிய பெரிய புரோகிதர்கள் வந்து முத்திரை மூலமா சொல்லும் பொழுது இப்படி தானே சார்? அது தாந்திரிக பூஜை, அதுலேயும் பிராண ஐக்கியம் சமர்ப்பியாமின்னு பிராண முத்திரையை காமிப்பாங்க, யோனி முத்திரையை காமிப்பாங்க. இதில் ஒவ்வொரு முத்திரைகளுக்கும் ஒவ்வொரு சக்திகள் பெறும். நம்ம நகக்கண்கள் வந்து சாதாரண விஷயம் இல்லை, 10 விரலும் சாதாரண விரல்கள் இல்லை. கையில் நம்ம உபயோகத்துக்கு தான் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம், இதை வச்சு உலகத்தையே ஆட்டி படைக்கலாம், அவ்வளோ விஷயங்கள் இந்த கைக்குள்ளே இருக்குது. சில முத்திரைகளை வெளியே காமிக்க முடியாது, இறைவன் முன்னால் மட்டும்தான் செய்யலாம். அந்த முத்திரைகளை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னா இந்த முத்திரைகள் போதும் போதும். ஆனால் சுத்தமாக இருக்கணும், ஆன்மீகத்தோடு இருக்கணும், பிறருக்கு மனசால் கூட துன்பம் விளைவிக்கக்கூடாது. நான் ரொம்ப கோவக்கிறேன், பேசத்தான் செய்வேன், ஆனால் நான் பேசுகிறதில் பொருள் உணர்ந்து பேசுகிறேன். பல இடத்துங்களில் எங்கள் பகுதியில் என்ன கோவக்கிறம்பாங்க, திருநெல்வேலியிலேருந்து தென்காசியிலேருந்து மதுரை வரைக்கும் என்ன 21 இருப்பாங்க, மதுரைக்கு வடக்க மூர்க்க நாயனாக இருப்பாங்க. காரணம் என்னென்னா, கோவிலில் தவறு பண்ணால் யாராக இருந்தாலும் நான் அடிப்பேன். இது பல இடங்களில் என் பேர் விழுந்திருக்கு, நான் யாரையும் அனாவசியமாக திட்ட மாட்டேன். பல ஆணையாளர்களுக்கு கூட என்னை பற்றி தெரியும், அதுக்காக திட்டமாட்டோங்கிறதும் நம்ம கோவப்படத்தான் செய்வோம். நல்ல விஷயங்களுக்கு, பொதுவான விஷயங்கள் கோவப்படலாம், எல்லா விஷயங்களும் கோவப்படக்கூடாது. முத்திரை செய்யும் போது அதை நன்மைகளுக்காக பயன்படுத்தணும். முத்திரைகளில் பல வயலும் இன்றைக்கி கெடுதல் இருக்காங்க.
தாந்திரிகம்ங்கிறது முத்தரையனுடைய ஒரு அம்சம். அதை வச்சு பல தீமையான காரியங்களும் செய்கிறாங்க, அது செய்யக்கூடாது. ஐயா, நீங்கள் முதிரைகள் பற்றி நிறைய சொன்னீங்க. இப்போ முதிரை அப்படின்னும் பொழுது கரெக்டாக இந்த அமைப்பில் தான் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஒருவேளை தப்பாக செஞ்சுட்டு அதனால் சைடு எஃபெக்ட்ஸ் வருமா? முத்திரைகள்ங்கிறது வந்து ஒரு புனிதமான காற்று மாதிரி, அதை நல்லபடியாக சுவாசித்தா நல்ல பலன்களை கொடுக்கும். அதே இது தீயை பொருத்தி வச்சுட்டு அதை காற்றோட கலந்தோம்னா அது எல்லா பக்கம் பரவி தீயாக்கிறோம், தீக்க இரையாக்கிறோம். நல்ல எண்ணங்களோட நம்ம அதை பயன்படுத்தினா நல்ல குணங்களை கொடுக்கும். ஓகே, முத்திரைகள் எனக்காக ஒரு சில முத்திரைகள் பண்ணி காட்ட முடியுமாயா? ஒரு தினம் தினம் மக்கள் அன்றாட கேட்கறது, அன்னைக்கு நாள் எனக்கு மன நிம்மதியாக போகணும் அப்படின்னு மட்டும்தான் கேட்பாங்க. அந்த மன நிம்மதிக்கான முத்திரை இது. முத்திரைங்கிறது அன்றாட ஒரு 10 நிமிஷம் மனசை ஒருநிலைப்படுத்தி எந்த கவலைகளும் இல்லாமல் சந்தோஷமான நிலைமையில் இப்படி உட்காரணும். இந்த கை சேரக்கூடாது, இந்த கை வந்து இப்படி இருக்கணும். அதை மாதிரி உங்கள் பின்கால் இருக்கு இல்லையா, காலினுடைய பின்பக்கால், இந்த பின்னங்கால் வந்து ஆசன வாய்க்கு நேராக மேலே இருக்கணும். பெண்கள் இருந்தால் வலது காலும், ஆண்களாக இருந்தால் இடது காலும் இந்த காலுக்கு மேலே இந்த இடத்துல உங்கள் ஆசன வாயை வைக்கணும். வச்சு அதில் உட்காந்துருந்தேன்னா ஒரு 10 நிமிஷத்தில் இரத்தத்தினுடைய துடிப்புகள் அதிகமாகும், வேகம் அதிகமாகும். அதிகமான உடனே எண்ணங்கள் குளிர்ச்சியான எண்ணங்களாக இருக்கணும், இனிமையான எண்ணங்களாக இருக்கணும், நல்ல எண்ணங்களாக இருக்கணும். யாரையும் துன்படுத்தக்கூடிய இம்மி அளவு கூட அதில் துர்மார்க்கமான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த முத்திரையை உங்களை அழிச்சிடும். முத்திரையினுடைய சிறப்பே தான், நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுவாய். கீதையில் சொன்ன மாதிரி நல்ல எண்ணங்களோடு பண்ணுங்கள், நல்லபடியாக நடக்கும். ஓகே, அடுத்து இப்போ இருக்கிற மக்களுக்கு ரொம்ப தேவையான விஷயம் என்னென்னா, அதிக கோபம் வருது, அந்த கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கான முத்திரை ஏதாவது இருக்கா? இருக்குது. ஆனால் முதல்ல உடம்பு குளிர்ச்சியாக்கணும். முத்திரைகள்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, உடம்பை தன் நிலைமையில் வச்சுக்கணும். அதிகமாக உஷ்ணம் ஏற 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 முத்திரைகள் பலன் தராது. உடம்பு குளிர்ச்சியாக இருந்தால் தான் முத்திரைகள் தரும். அதுக்கு வந்து செண்முத்திரை போதும். இருந்தாலும் சுவாமிகிட்ட போய் மிருகி முத்திரைன்னு சொல்லுவாங்க, இப்படி வச்சு இறைவன்கிட்ட வழிபாடு பண்ணணும். என்னை மன்னிச்சிருப்பான் அவன்கிட்ட, உன்னுடைய பாவங்களெல்லாம் அவன் இறைவன்கிட்ட சொல்லி முருகி முத்திரையை காமிச்சு வழிபாடு பண்ணணும், கோபங்கள்லாம் குறையும். ஓகே, இப்போ திரையுலகத்தில் ரொம்ப பெரிய பிரபலம் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவருடைய நிறைய புகைப்படங்களில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நீங்கள் சொன்ன இந்த முத்திரை வச்சு கையில், எப்பவுமே அவருடைய கையில் அந்த முத்திரை இருந்துகிட்டே இருக்கும். அவர் ஒரு பெரிய ஆன்மீகவாதி அப்படின்னும் நமக்கு தெரியும். இவர் ஆன்மீகவாதி ஆனதுக்கு இந்த முத்திரை தான் காரணமா சார்? பல நாட்கள் நம்ம நாட்டை அசுத்தப்படுத்திய காலத்தில் சில நாட்களாக வந்த இவர் ஒரு மாமேதை. அது மட்டும் இல்லை, அவர் வந்து பெரிய மகான்னு கூட சொல்லலாம். இறைவனை உணர்ந்து எந்த நேரமும் அவர் சிந்தனையில் இருக்கார். அதனால் அந்த முத்திரைகள் பிரயோகம் அவர்கிட்ட அதிகமாக இருக்குது. அவர் ஒரு ஆன்மீகவாதி. திரைப்படத்தில் நடித்தாலும் அவருடைய முழு எண்ணங்களும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் அந்த ஆன்மீகத்தை விட்டு விலகாது. அண்ணாமலையனோட நினைவு. ஓகே, அவரை பொறுத்த மட்டும் அடிக்கடி இமயத்துக்கு போகிறாரு. இமயமலையில் ஒரு என்ன சிறப்புன்னா, அங்கே இன்னும் பல சித்தர்கள் அங்கே வாழ்கிறாங்க. எந்தெந்த ஆலயங்களில் ஜீவனோடு இருக்காங்களோ இவங்களுடைய தொடர்பு அந்த இடத்துலையும். இமயமலையை பொறுத்த மட்டும் கைலாய மலைங்கிற போனேன்னா அதில் சில நயன பாசைகள் அங்கே, நயன பாசைகள்னால் சின்ன சிறு ஒலி அலைகள் அங்கே உற்பத்தி ஆகும். இவர் அங்கே போய் அந்த இறைவனை மானசரீகமாக தொழுது அதன்படி அங்கே நடந்த உபதேசத்தின் சம்பாசனைகள் படி இன்றைக்கி திரைப்படத்துறையில் இவர் நடக்கிறார். அது ஒரு பெரிய விஷயம். அந்த ஆன்மீக லைனுக்குள்ளே போனதுனால தான் அவர் அரசியல் பக்கம் வரல. ஆன்மீக லைனில் போனால் யாருமே அரசியல் பக்கம் வர விரும்ப மாட்டாங்க. நான் அரசியல் இருந்துட்டு ஆன்மீகத்துக்கு போகலாம், ஆன்மீகத்தில் இருந்துட்டு அரசியலுக்கு வர மாட்டாங்க. அந்த வகையில் இவர் வந்து ரொம்ப ஒரு மதிக்கக்கூடியவர். பல காலங்களை நம்மளை சீரழித்து கொண்டிருந்த திரைப்படத்தில் வந்து சில காலங்களில் அத்தனை பேரையும் உத்தராசம் போட வச்சு, அத்தனை பேரையும் விபூதி பூஜை வச்சு ஒரு பெரிய குருநாதரனே சொல்லலாம். அந்தளவு பாராட்டணும். இப்போத்த தொழில்நுட்பத்தை படி பார்க்குறோம் அப்படின்னும் பொழுது
வியாதிகளுக்கு மருந்து நிறைய எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வியாதிகளும் நிறைய இருக்குது. ஒரு சைடு மருந்துகள் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க, இந்த சைடு புதுசாக வியாதிகளும் வந்துட்டே இருக்குது. இதுக்கு காரணம் என்ன? இந்த ஒரு நிலை வர்றதுக்கு மக்கள் என்ன தவறு செஞ்சாங்க? முதல்ல இப்போ நம்மளை எடுத்துக்கணும். முதல்ல சாப்பிடும்போது சமணம் போட்டு உட்காந்து இப்படி குனிஞ்சு சாப்பிட்டாங்க. அது போக 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 அங்கங்கே அரைச்சிக்கிட்டு அப்போவே ஜீரணம் ஆகிடும், எந்த விதமான எதிர்விளைவுகளும் ஏற்படாது. உணவுனுடைய காலத்துக்கு ஏற்ப இன்றைக்கி மாற்றங்கள் நிறையா வந்துருச்சு. ரிஃபண்ட் ஆயில்கள், பல கம்பெனி ஆயில்கள்லாம் வந்துச்சு. அது ஒரு பக்கம் கெடுதல். உணவு முறையில் அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு பல ரசாயனங்களை கொண்டாந்து கலந்து அதனால் நோய்கள். மனிதனுக்கு ஆசை கூட கூட மக்களுக்கு அழிவு ஜாஸ்தி. முதல் பட்சம் கலாச்சாரங்கள்னு வரும்போது நம்ம உடை, இந்த வேஷ்டி எடுத்தோம்னா இந்த பக்கம் ஒரு முடிச்சு, இந்த பக்கம் ஒரு முடிச்சு, இந்த பக்கம் சிறுநீரப்பையும் மலக்குடலும் இருக்கும், கெட்டி பிடிச்சிருப்போம். இந்த உடம்புக்கு முதல்ல அது ஒரு உபாதைகளை வெளியேற்றக்கூடிய நெறிமுறைகளை கரெக்டாக செஞ்சிருந்துச்சு. பெண்களை எடுத்தாச்சுன்னா சேலைகளை இந்த பக்கம் சுற்றி, இந்த பக்கம் இதில் ஒரு எட்டு மடிப்பு வச்சு வைப்பாங்க. அதுதான் கண்ணதாசன் படித்தார், எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த தீபம் உண்டு. அந்த இந்திரியம் போய் விழுந்த உடனே சுரணயத்தோடு சேர்ந்த உடனே அந்த ஜனனமாகக்கூடிய பகுதி அதில் இதை மடித்து வச்சு அமுக்கி வைப்பாங்க. இப்போ முடிச்சு இதிருந்த இடத்துல முடிச்சு போட்டுருந்தான். அதனால் பெரும்பாலான பெண்களுக்கு குழந்தைங்கிறது இல்லை. கலாச்சாரத்துலேயும் உடையிலையும் நம்ம தான் நம்மளுக்கு எடுத்துக்கிட்டோம். புடவைகள் கட்டுறது பெண்கள் வந்து அதில் ஒரு எட்டு மடிப்பு வைப்பாங்க. மடித்து அந்த எட்டு மடிப்பை வச்சு இந்த இடத்துல சொருவி ஒரு பக்கம் கிட்டேயும் சொல்லுவாங்க. இதனால் நீர்ப்பைகள் வெளியேறும், சிறுநீர் வெளியேறும். இந்த பக்கத்தில் இந்த மடிப்பு வைக்கிறதுனால அவங்களுக்கு கர்ப்பப்பை சுத்தமாக இருக்கும். இப்போ அதெல்லாம் விட்டுட்டோம். இப்போ கர்ப்பப்பை பிடிச்சி இழுத்து கெட்டி சுடிதாங்கிற பேரில் கெட்டி அதில் அந்த பகுதி செயல்படாத அளவுக்கு பண்ணதுனால இந்த பகுதி விலாச்சதைகள், பின்பக்க விலாச்சதைகள் அதிகமாக ஏற்படுது. அந்த நீர்வுகள் கழிவு இல்லாமல் கர்ப்பப்பை சிதைவு, கர்ப்பப்பை நீர் கட்டி பல பெண்களுக்கு உதயமாகுது. உடனே டாக்டர் கர்ப்பப்பையை தூரம் எடுத்துறான்ட்டுருவான். அவங்களோட வழக்கம் அதுதான், அதை சொல்கிறாங்க, அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்க படித்த படிப்பு அப்படி. சித்த மருத்துவத்தில் அதுக்கு மருத்துவங்கள்லாம் இருக்குது. மாதத்துக்கு ரெண்டு நாள் உளுந்தங்களை சாப்பிட்டாலே போதும், அந்த கர்ப்பப்பை குறைபாடுகள்லாம் க்ளீனாகிடும். எண்ணெய் வச்சு குளிக்கணும், கர்ப்பப்பைக்கு உளுந்தங்களை சாப்பிடணும், நல்லாயிருக்கும், எல்லாேருக்கும் குழந்தைக்கும். இதெல்லாம் மறந்தாங்க, அவங்களுக்கு நோய்கள் தாக்கம் ஜாஸ்தி. ஹை ஹீல்ஸுங்கிற ஒரு செருப்பு போடுறாங்க. இந்த ஹீல்ஸு செருப்பு போடும்போது அந்த பின்பகுதி கால் இப்படி வந்துடும். இந்த கால் ஏறும்போது பெட்டக்ஸு பகுதி மேலே ஏறும். பெட்டக்ஸு பகுதி மேலே ஏறும்போது அந்த ஃபைனல் கார்டு அந்த இருந்த இடத்த விட்டு ஷேக்காகும். ஷேக்காகும்போது அவங்க முதுகு வலி, கர்ப்பப்பை பாதிப்பு, இப்படி பல வகையான பாதிப்புகள். என்றைக்கு நம்ம இறைவன் கொடுத்த உடம்பை செயற்கையாக அளவுபடுத்துவோமோ அன்னைக்கு நமக்கு அழிவு ஆரம்பம். இதனால் பல வகையான நோய்களுக்கு ஆள்பட்டு உடலியல் சிதைவுகள் ஏற்படும். ஃபைனல் கார்டு வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி பல சித்திர வகைக்கு ஆளாக நேரிடும். இன்றைக்கி முத்திரைகள் பற்றியும் தியானம் பற்றியும் ரொம்ப தெளிவான விளக்கம் எனக்காக கொடுத்துருந்தீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி. தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு 9751196383 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களது பெயர், தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்.